வணக்கம் மக்களே, இன்னைக்கு மூடியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போறோம். டிப்ஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை நோய் மற்றும் கொழுப்புகள் கரைய இந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை நோய் மற்றும் கொழுப்புகள் வந்து குறையுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க, அது என்ன பொருள்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம மக்களை வந்து அதிக அளவு வந்து துன்புறுத்தி வருகிற நோயா விளங்குதுங்க இந்த சக்கரை நோயை. இந்த சக்கரை நோய் நிலையில வைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற பார்த்தா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேர் வந்து சக்கரை நோயை வந்து நார்மலா வைப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வருவாங்க. இருந்தாலும் அவங்க எந்த ஒரு முயற்சியுமே வந்து பலனிக்க வந்து யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஒரு பொருளை வந்து பயன்படுத்திட்டு வர்றது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை மற்றும் கொழுப்புகள் வந்து இரண்டுமே குறையுதுங்க. வாங்க, அது என்னன்னு போய் பார்க்கலாம். அது வேற எதுவும் இல்லைங்க, முளைக்கட்டிய பச்சை பாசி பயிர் தாங்க. இந்த முளைக்கட்டிய பச்சை பாசி பயிரை வந்து எப்படி முளைக்கட்டலாம் அப்படிங்கிற பத்தியும் தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல இந்த முளைக்கட்டிய பச்சை பாசி பயிரினுடைய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அதிக முட்டச்சத்துக்கு நிறைந்த பொருள் என்றால் முளைக்கட்டிய பயிர்னு சொல்லலாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கலோரிகள் வந்து குறைவு, அதே போல நார்ச்சத்துக்கள் அதிகம் அடங்கியுள்ளதுங்க. புரதம் வந்து அதிகம் உள்ளதுங்க, கொழுப்பு சத்துக்கள் வந்து இல்லாமலும் உள்ளதுங்க. முளைக்கட்டி 50 கிராம் பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிராம் கலோரிகள் வந்து இருந்துட்டு வருதுங்க. இதனால் செரிமானத்துக்கு வந்து உதவுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ராலையும் வந்து குறைக்குதுங்க. முளைக்கட்டிய பயிரில் வந்து பச்சையம் இல்லாததால் செலியாக்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பெரிய அளவில் வந்து மருத்துவ உணவாக திகழுதுங்க. முளைக்கட்டிய பயிரில் வந்து அதிக அளவு சத்துக்கள் இருந்து காணப்படுதுங்க, அதாவது வைட்டமின் பி வந்து அதிகம் நிறைந்துள்ளதுங்க. 100 கிராம் முளைக்கட்டிய பயிரில் வந்து தாமிரம், இரும்பு, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், கால்சியம் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளதுங்க. முளைக்கட்டிய பயிரை வந்து அதிகம் வந்து உணவில் சேர்த்துக் கொள்வதால் கொலஸ்ட்ரால் வந்து தடுக்கப்படுதுங்க. உடல் எடை அதிகரிப்பதை வந்து தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்காமல் வந்து தடுக்குதுங்க. மலச்சிக்கலை வந்து தடுத்து செரிமான மண்டலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பாகவும் வைத்திருக்குதுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்து காணப்படுவதால் ரத்த சோகை வராமலும் வந்து தடுக்குதுங்க. ரத்தத்தை வந்து சீராக வைக்க உதவுதுங்க. முடி உதிர்வு மற்றும் முகம் அழகான தோற்றத்தை பெறுவதற்கும் இந்த முளைக்கட்டிய பயிர் வந்து பெரிய அளவில் வந்து பயன்பட்டு வருதுங்க. இந்த முளைக்கட்டிய பயிரை வந்து எப்படி முளைக்கட்டலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல வந்து பாசி பயிரை வந்து தண்ணியில் வந்து கழுவி கொள்ளுங்க. பயிரை வந்து சுத்தமாக எடுத்த பின்பு ஒரு பாத்திரத்தில் வந்து சிறிது வெப்பம் தெரியும் அளவு 8 அல்லது 12 மணி நேரம் ஊற வைங்க. அப்படி ஊற வைக்கும் போது ஒரு துணியால் வந்து மூடிக்கொள்ளுங்க. மறுநாள் காலையில் ஊற வைத்த தண்ணீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த பயிரை வந்து ஒரு துணியால் வெளியில் படாமல் கட்டி வைங்க. கட்டி வைத்த முளைப்பயிர் வந்து வெள்ளையாக முளை வந்து தொடங்குதுங்க. அது வர வர வரைக்கும் ஒரு நாளுக்கு ஒரு முறை கழுவு மட்டும் வடிகட்டது வந்து தொடர்ந்து செய்து வரணுங்க. ஈரமான துணியை கட்டி வைக்கும் போது துணி வந்து ஈரமாக உள்ளதா என்பதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 4வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது போல் வந்து பச்சை பயிர் வந்து வளர்ந்து வந்திருக்குங்க. இதனை வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தா போல் வந்து உணவிலோ அல்லது சாதாரணமாகவோ உங்கள் விருப்பத்தை தகுந்தா போல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாங்க. தொடர்ந்து இது மாதிரி சாப்பிட்டு வரது மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை நோய் மற்றும் கொழுப்புகள் வந்து குறையுதுங்க. என்னங்க மக்களே, இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்று வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Anybody out there hear me?